தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஐக்கியம். ஐக்கியம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். உலக பிரகாரமாக ஐக்கியம் என்று கிறிஸ்தவ பேராலே பல ஐக்கியங்கள் இருக்கிறது. அதற்கான பெயர்கள், அதற்கான சட்டத்திட்டங்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் என்றெல்லாம் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு ஐக்கியம், ஊழியர் கூட்டங்களிலே ஐக்கியம் என்று பல இடங்களிலே ஐக்கியம் என்ற பெயர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த வார்த்தை காணப்படுகிறது. ஆனால் வேதத்தின்படி, அப்போஸ்தல உபதேசத்தின்படி இந்த ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஒரு நான்கு காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள அடியே நான் ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள். இதுதான் மூவரை பற்றிய ஒரு ஐக்கியம். ஒன்று யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா ஒன்று, வார்த்தை ரெண்டு, பரிசுத்த ஆவி மூணு ஆகிய இவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று பன்மையில் வருகிறது. ஆகவே பரலோகத்திலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தேற்றதவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரும் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். எப்படி ஒன்றா இருக்க முடியுது? எதுல ஒற்றுமையா இருக்காங்க? உருவத்திலையா இல்ல வல்லமையிலையா அல்லது நிறத்திலையா சக்தி இல்லையா? எதுல அவங்க ஒன்றா இருக்கிறாங்க என்று கேட்டால் உபதேசத்திலே ஒன்றாயிருக்கிறார்கள். அதாவது யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார், அந்தபடிதான் நான் பேசுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசுவுக்கும் சுயம் உண்டு, ஆனால் என் சுயத்தின்படி நான் பேசாமல், சுயமாய் பேசாமல் என்ற வார்த்தை அங்க இயேசு சொல்லுகிறார். இயேசுவின் பிரசங்கம், போதனைகள், உபதேசங்கள் இவை அனைத்தும் பிதா எனக்கு கட்டளையிட்டதுதான் நான் சொல்றேன் என்று சொன்னார். அந்த வகையில் பிதாவினுடைய வார்த்தைகள், பிதாவினுடைய உபதேசங்கள், பிரசங்க சத்தியங்கள் இதைத்தான் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டாரே, அந்த ஆவியானவர் வந்து என்ன பிரசங்கம் பண்ணார்னு சொன்னார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், அவர் சுயமாய் பேசாமல், அந்த வார்த்தையை கவனிங்க, அவர் சுயமாய் பேசாமல் நான் உங்களுக்கு சொன்னவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று அங்கே சொல்றார். என்னுடையதுன்னு சொல்லும் போது அங்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறார், பிதாவுடையதெல்லாம் என்னுடையது, அதனாலதான் என்னுடையது என்று சொன்னேன் என்று அங்கே விளக்கம் கொடுக்கிறார். ஆகவே
தேவனாகிய பிதாவுடைய உபதேசம் சத்தியங்களை, தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கரெக்டா பேசினாரு. இயேசுக்கு சுயம் உண்டு, சுயத்தின்படி பேசாமல் பிதாவாகிய தேவன் சொன்னதையே இவர் சொன்னார். ரெண்டு, மூன்றாவது நபராக அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர், அவரும் சுயம் உண்டு, அவர் சுயமாய் பேசாமல் இயேசு சொன்னவைகளையே நினைப்பூட்டினார். இயேசு சொன்னவைகளையே நமக்கு சொன்னார், சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆகவே ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்துவதும் சொல்வதும் இயேசுவின் உபதேசமாகும். இயேசுவின் உபதேசம் என்பது பிதாவாகிய தேவனுடைய சத்தியமாகும், உபதேசமாகும். ஆகவே அந்த வகையிலே இந்த மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த மூவரை அந்த உபதேசம் ஒன்றாக்கி இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்துக்கு நாம் வருகிறோம். ஆகவே பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மத்தேயு 28 அதிகாரத்திலே 19 சிலர் வந்து பிதா குமார பரிசுத்தாவி நாமத்திலே, நாமத்திலே என்ற வார்த்தை ஒரே பேர்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த மூவரும் ஒருவர் ஒரே பேர் உடையவர் என்று சிலர் தப்பா போதிக்கிறாங்க. ஒரே பேர் சொல்லும் போது அந்த மூவர் என்ற வார்த்தை ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவருக்கு ஒரே பேர் உடையவருக்கு மூணு பேரை தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நம்மளை குழப்பணும்னு என்ன அவசியம் இருக்கு. அப்படியே இன்னும் விளக்கமாவே சொல்லுவோம், ஒரு மூணு பேரை பேரை சொல்லிட்டு அப்பா, மகே, தம்பி, இம்மூவரும் ஒரே பேரால அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வைங்கள, ஒரே பேராலேன்னு சொல்லிட்டாங்க, அதனால மூணு பேரும் ஒரே நபர் என்று சொல்ல முடியுமா? அப்பா, மகே, தம்பி, இந்த மூன்று பேரு ஒரே பேரால அழைக்கப்படுறாங்க. பேரால அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஒரு ஆளுன்னு சொன்னா அது என்ன அறிவாளி? மூணு பேர் சொல்லியாச்சுல, பேராலே சொல்றது ஒண்ணுதான், அதுக்காக மூணு பேர் இல்லாம போயிருமா? மதுரை, சென்னை, திருச்சி என்ற மூன்று ஊர்களை அந்தந்த பேரால அழைக்கப்படுகிறது. சென்னை, மதுரை, திருச்சி, இந்த மூன்று ஊர்களை தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு என்று ஒரு நாடு என்று சொல்றதுனால இந்த மூணு ஊரும் ஒரே ஊர்னு அர்த்தமா? தமிழ்நாடுன்னு சொல்றது ஒரு நாடுதான், ஆனா மூணு பேர் தனியா சொல்லியாச்சுல, மதுரை மாநகர் வேற, சென்னை மாநகர் வேற, திருச்சி மாநகர் வேற. இந்த மூணு மாநகரும் தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டில் இருக்கிறதுனால ஒரே ஊர் ஆகுமா? ஒரே ஊர் ஆகுமா? அந்த மாதிரிதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் சொல்றது. சொல்லும் போதே மூன்று பேர் தனித்தனி நபர்களா சொல்லும் போதே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் பன்மையில் வர்றதுனால மூணு பேர் தனித்தனி ஆளுத்துவமே தவிர ஒரே நபர் அல்ல. அந்த ஒன்றாக இருப்பதற்கு காரணம் உபதேசம் ஒண்ணு, அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றேன். ஐக்கியம், அதுக்கு பேர் தான் ஐக்கியம் ஒண்ணு. இரண்டாவதாக ஐக்கியம் என்பதற்கு விளக்கம் அப்போஸ்தலர் 2:42 ஏறக்குறைய 3000 ஜனங்கள்
அப்போஸ்தல உபதேசத்திலையும் அன்னி உன்னியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டது. ஏறக்குறைய 3000 ஜனங்கள், இயேசுவின் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர். ஆகவே யூதர்கள் பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாட வந்து பேதுருவின் மூலமா தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த தொகை 3000 மேற்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருந்தாங்க, அந்நிய உணயத்தில் இருந்தாங்க, அப்பப்புக்கத்தில் இருந்தாங்க, ஜெபம் பண்ணதில் உறுதியாக இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஐக்கியம், உபதேச ஐக்கியம். ஆகவே ஒரே உபதேசமா இருக்கிறதுனால அவங்க ஒரே ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நல்லா ஏறக்குறைய 3000 மேற்பட்ட மக்கள், உபதேசம் ஒண்ணு, அதுல அவங்க ஐக்கியப்படுறாங்க, ஒரே உபதேசத்துல ஐக்கியப்படுறாங்க. ஆகவே திரளான மக்களா இருந்தாலும் உபதேசத்திலே அவங்க ஒன்றா இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல காலத்துல ஏன் சப பிரிவினை இல்ல, ஸ்தாபன பிரிவினை இல்ல, ஏன் அங்க வேறுபாடு கிடையாது, தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏன் இல்ல, ஏன் இல்லைன்னா ஒரே உபதேசம் இருந்தது. அதான் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்த வார்த்தை கேவனிங்க, அப்போஸ்தல 2:42 அப்போஸ்தல உபதேசம் முத அந்த ஆதி கிறிஸ்தவ சபை அப்போஸ்தல உபதேசத்துல தான் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. அப்போஸ்தலன்னு சொல்றது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கும். எபிரேயர் 3:1 அவர் அவர் பிரதான அப்போஸ்தலராக இருக்கிறார். பிரதான மேப்பராக இருக்கிறது போல அவர் முதல் அப்போஸ்தலராக இருக்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் சொல்லி அந்த எபிரேயர் 3:1 போட்டிருக்கும். அதனால முதல் அப்போஸ்தலர் இயேசு தான். அப்போஸ்தலர்னா அதனுடைய அர்த்தம் தேவனால அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். பிதாவாகி தேவனால இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். லூக்கா 6:13 இயேசு கிறிஸ்துவால பன்னீரவரை தெரிந்து கொண்டு உலகமெங்கும் அவர் அனுப்பப்பட்டதுனால அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் பெறுறாங்க. இதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒரிஜினல் ஆனால் இவங்க எல்லாம் ஒரு ஜெராக்ஸ், இவங்க தனி அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய கோல்ட் மாடல் தான் இவங்க. அப்படி திரளான அப்போஸ்தலர்கள் ஊழியங்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் உபதேசம் ஒண்ணுதான். ஆதி சபையில இன்னைக்கு அப்படி இல்லாதனாலதான் இவ்வளவு பிரிவினைகள் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆகவே உபதேச வகையில அவங்க ஒன்றா இருந்தார்கள், அதுதான் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. 2. 3வதாக அப்போஸ்தலர் 4:30 30, 31, 32 ஆகிய அந்த வசனங்கள்ல திரளான மக்களா இருந்தாலும் ஒரே இருதயம் இருந்ததுன்னு இருக்கு. ஒரு மனம் ஒரே இருதயம் இருந்ததாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே இருதயம், அது எப்படி? திரளான மக்கள் அங்கேயே சொல்லியாச்சு. அப்போ ஒரே இருதயம் எப்படி அவங்களுக்கு இருக்க முடியும், ஒரு இருதயம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, அந்த திரளான மக்கள் ஒரே உபதேசத்துல இருந்தாங்க. முன் சொன்ன விளக்கம் தான் இந்த விளக்கமும் வருது. ஒரே சத்தியத்துல ஒரே மேப்பனுக்குள்ள இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பெரியவன் சிறியவன், யூத கிரேக்கன், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று இல்லாமல் இயேசு ஒருவரே பிரதான மேப்பராக இருந்தார், அவரே தலைவராக இருந்தார், அவரே ஆடுகளின் பெரிய மேப்பராக இருந்தார். இயேசுக்கு ஈக்குவலா ஒரு பிஷப்பும் ஒரு மேப்பரும் அந்த காலத்தில் இல்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் நியமிக்கப்பட்டாங்களே தவிர அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வுகள்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் சகோதரர்கள்னு ஏன் சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் போதகர்னு சொல்லிக்கிறாருங்க, சகோதரர்கள் சொல்லுங்கன்னு மத்திய 23 8வசனத்தில் சொன்னார். அதனால இன்னைக்குள்ள மாதிரி போட்டி போறாமையெல்லாம் அங்கே கிடையாது. அந்த வகையிலே அந்த ஐக்கியத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்க தான் ஆதி சபை கிறிஸ்தவங்க. அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீசர்களுக்கு தான்
கிறிஸ்தவங்கள் பேர் முத முத வந்ததாக அங்க போட்டிருக்கு. அந்த கிறிஸ்தவங்களுக்கு கையாளப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது, போதிக்கப்பட்டது, கடைபிடிக்கப்பட்டது தான் அப்போ சில உபதேசங்கள், நிருபங்கள், இயேசுவினுடைய சுவிசேஷங்கள் இதுதான். ஆகவே அந்த வகையில் ஆதி சபை திரளான மக்களா இருந்தாலும் ஒரே இருதயத்தில் இருக்கிற அந்த ஐக்கியம் உபதேச ஐக்கியம் தான். ரெண்டு மூணு. நாலாவதாக ஒன்னு யோவான் ஒன்னா அதிகாரத்திலே ஒன்னிலிருந்து மூணு வரை ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வசனத்தை உங்களுக்கு நாங்கள் ஜீவ வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவளாகும்படி நாங்கள் கண்டு கேட்டதையே உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவளா வாங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்லி கடைசியில் சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள போதகர்களுடைய ஐக்கியம் என்னன்னு கேளுங்க. உங்க ஐக்கியம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா பெங்களூரு, கைதராபாத்து, ஹெட் ஆபீஸ் திருச்சி, தலைமை இடம் மதுரை, எங்களுக்கு பம்பாயி, அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, இந்த உலக பிரகாரமான அழிஞ்சு போகிற நாட்டைத்தான் மனுஷர்களைத்தான் தலைமை இடமாக ஐக்கியமாக தலைமை பவுண்டராக இன்னைக்குள்ள மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஊழியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சரியான ஐக்கியத்தில் இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வானமும் பூமியும் ஒழிந்து போகுமே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்க, இந்த உலகம் அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்க, இவங்களை போய் ஐக்கியம் சொல்லிக்கிட்டு அழிந்து போகிற உலகத்திலே, சபிக்கப்பட்ட உலகத்திலே பிசாசி இருக்கிற இந்த நாட்டில் ஒரு ஐக்கியத்தை எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும், வைக்க முடியும்? அந்த ஐக்கியம் எப்படி நல்லா இருக்கும்? ஆகவே பிசாசிகளுடைய ஐக்கியமே தவிர உலகத்தின் இச்சைகளுக்கு, உலக இன்பங்களுக்கு ஐக்கியமே தவிர இது தேவனுடைய ஐக்கியம்னு சொல்ல முடியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன ஐக்கியம் என்ன? எங்கள் ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆகவே அந்த அவங்களோட தான் எங்கள் ஐக்கியம் இருக்கு. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு பிலிப்பியர் 3:20 இருக்கு. இதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு ஐக்கியமே தவிர அழிந்து போகிற உலக பிரகாரமான ஆளுகளை ஐக்கியம் ஐக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நான் அப்படி சொன்னவன் தான், தெரியாம அறியாம. கர்த்தர் என் கண்களை திறக்கும் போது இப்போ நான் திருத்தி கொண்டேன். அதுபோல சகோதரர்களாகிய நீங்களும் என்னை போல மனம் திரும்பி ஆதி அப்போஸ்தலர் சொன்னது போல பிதாவாகிய தேவனோட அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட எங்களுடைய ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லி பழகுவோம். அந்த காரணத்தினாலதான் இயேசு கிறிஸ்து தலைவராக தலைமை இடம் பரலோகமாக இங்கே நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன். அரசாங்க கணக்குக்காக ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஆடிட்டர் கணக்கு, ஒரு உலக பிரகாரமான ராயனுக்குரிய காரியம் அது. அது தப்பு இல்லை, தவறு இல்லை, அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கலாம், தவறு இல்லை, குற்றம் கிடையாது. அதுக்கு ஒரு தலைவரா செயலாளரா கணக்கு காட்டுறதுக்கு போட்டுக்கலாம் உலக பிரகாரமா. ஆனால் ஆன்மீகத்துக்கு, உபதேசத்துக்கு, கிறிஸ்டியானிட்டிக்கு மூலக்கல்லு, அஸ்திவாரம், தலைவர், பிரதான மேப்பர் எல்லாமே ஆண்டவராக இயேசுவத்தை ஒருவரை தான் குறிக்குமே தவிர அந்த சமத்துக்கு ஒரு மனுஷ பிறவிய சொல்லவே கூடாது. இது வரைக்கும் அப்படி சொன்னது தவறான காரியம், தப்பு, அதை மாத்திக்கிங்க. கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவா இருக்கிறார், பரலோகத்தில் உள்ள ஒருவரே நமக்கு பிதாவா இருக்கிறார், அவர் ஒருவரே நமக்கு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார், ஆடுகளின் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாமே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு தலைவர். அவரோடு தான் நம்ம ஐக்கியப்படணுமே தவிர வேற அல்ல. அவரோடு ஐக்கியப்படுகிறேன்னு சொல்லி அவர் உபதேசத்துக்கு மாறான நடப்போமானால்
நம்ம ஐக்கியம் பிசாசிகளோட தான் கேட்டவர, இயேசுவோடையும் தேவனோடையும் பரிசுத்த ஆவியானவரோடையும் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒன்னு கொரிந்தியர் 13:14, பிதாவாகிய தேவனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியினாலுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக சொல்லி அங்க கடைசியில ஆசீர்வாத வாழ்த்து சொல்லும் போது பவுல் சொன்னான் அந்த மூவருடைய ஐக்கியம், அதான் பிதாவாகிய தேவனோட ஒரு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோட எங்க ஐக்கியம் இருக்கு. இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவன் நம்மை நடத்திட்டு இருக்கிறதுனால பரலோகத்துல அந்த ஐக்கியம் சொன்னாங்க. ஆகவே ஐக்கியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு இந்த 5 இந்த 4 விதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், இந்த மூவரும் பரலோகத்திலே உபதேசத்தில் ஐக்கியமா இருக்கிறார்கள். 1. 2, 6 அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமா இருந்தார்கள். 2. 3, திரளான மக்களுக்கு ஒரே இதயம் ஒரே மனசு இருந்தது. தனக்குன்னு எதையும் அவங்க கூட்டலை குறைக்கல, ஒரே காரியம் இருந்தது. அந்த ஆதி அப்போஸ்தலனுடைய அந்த வழிகாட்டுதல் தான், அந்த உபதேசம் தான். 3. 4, பிதாவாகிய தேவனோட ஒரு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோட தான் எங்களுடைய ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள எந்த ஐக்கியத்தை பத்தியும் சொல்லாம பிதாவாகிய தேவனையும் குமாரனாகி இயேசுவையே ஐக்கியம் என்று சொன்னதுனால அந்த ஐக்கியம் இன்னைக்கு இருக்கு. அந்த ஐக்கியத்தை யாரும் கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. 1 யோவான் 1 அதிகாரத்தில் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவளாகும்படி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதனால இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்களை எங்க போய் கண்டுபிடிக்க முடியும், அவங்களோட எப்படி ஐக்கியப்பட முடியும்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, நிருபங்களோட ஐக்கியப்படுங்க. இப்ப நான் சொல்றதுனால என்னோட ஐக்கியப்படுங்கன்னு நான் சொல்ல வரல. நானும் உங்களைப் போல சகோதரர் தான், பாடுள்ள மனுஷன் தான். நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து நிருபங்களை பின்பற்றுவோம். ரோமர்லிருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வெளிப்பாடு, சுவிசேஷங்கள் 4 அஸ்திவாரங்கள், இந்த காரியங்கள்ல நம்ம ஐக்கியப்பட்டு, இந்த உபதேசங்கள்ல ஐக்கியப்பட்டு, எல்லா கேள்விக்கும் எல்லா காரியங்களுக்கும் இதுல விடையாக போதனையாக ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு இந்த காரியங்களை நம்ம பின்பற்றி ஐக்கியப்பட்டு நம்ம போனோம்னா ஒருவரோடு ஒருவர் நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம், வெளிச்சத்தில் நடப்போம், ஒளியில நடப்போம், சரியான வழியில போவோம், பரலோகத்துக்கு போயிடலாம். அதைத்தான் எங்களோட ஐக்கியமா வாங்கன்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர் கூப்பிட்டாங்க. நான் அந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டேன், நீங்களும் வாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னானே அதுதான். ஆகவே பாரம்பரியத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு கொள்கையிலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி அந்த பவுல் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்களும் நானும் பல கொள்கைகள் இருந்தாலும் பல காரியங்கள் இருந்தாலும் ஆர்சியிலிருந்து புரட்சி செய்து வெளியேறின மார்ட்டின் லூத்தரை போல நாம பிரிஞ்சு வந்திருந்தாலும், பிரிஞ்சு வந்த மார்ட்டின் லூத்தர் லூத்தரன் சபை ஏற்படுத்துறது போல, அங்கிருந்து பிரிஞ்சு வந்தவங்க புரட்டஸ்டாண்ட் சபை ஏற்படுத்துறது போல, அங்கிருந்து பிரிஞ்சு வந்தவங்க பெந்தகோஸ்ட் சபை ஏற்படுத்துறது போல, அங்கிருந்து பிரிஞ்சு வந்தவங்க அவங்க அவங்க முடிஞ்ச அளவுல இன்னைக்கு உள்ளவங்க மாதிரி ஏற்படுத்துறது போல நாம இல்லாம ஒருவேளை அப்படி இருந்தால் அதிலிருந்து விலகி, நான் அதுல இருந்தவன் தான் புரட்டஸ்டாண்ட்ல இருந்து விலகி இயேசுவை தலைவராக தலைமையிடம் பரலோகமாக நம்ம கொண்டு அந்த மனுஷ உபதேசம் ஐக்கியம் இந்த சட்ட திட்டங்கள் இருந்து நம்ம விலகி இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்திலே சேரக்கூடிய அந்த நிருபங்களை வழிகாட்டியாக இருந்து பின்பற்றுவோமாக. இந்த வெளிச்சத்தை நம்ம கொடுத்த தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.